வணக்கம். ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். டிஎன்பிசி அண்ட் டெட் தமிழ் இலக்கண பகுதி 45 என்று எல் பொருள் ஓமை அணி பற்றி படிக்கவிருக்கிறோம். இவ்வுலகில் இல்லாத ஒன்றை இருப்பது போல கற்பனை செய்து அதனை ஓமையாக கூறுவது இல் பொருள் ஓமை அணியாகும். இந்த உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை வந்து இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அதனை ஓமையாக கூறுவது தான் இல் பொருள் ஓமை அணி ஆகும். இல்லாத பொருளை ஓமையாக கூறுதல், சரிங்களா? இந்த இல் பொருள் ஓமை அணி பார்த்திங்கன்னா மறைப்பொருளில் வரும். இல் பொருள் ஓமை அணி மறைப்பொருளில் வரும். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல தோன்றியது. மாலை வெயிலில் மழை தூறல் வந்து எவ்வாறு தோன்றியது? பொன்மழை பொழிந்தது போல தோன்றியது. அதாவது தங்கம், பொன் என்றால் தங்கம். இந்த பொன் மழை பொழிந்தது போல, இது பார்த்திங்கன்னா உலகில் பொன் மழையாக பொழிவது இல்லை. உலகத்தில் பொன் வந்து மழையாக பொழிவது இல்லை. அப்போது இல்லாத ஒரு பொருளை வந்து இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு ஓமையாக கூறுவதுதான் இல்பொருள் ஓமை அணியாகும். அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள். காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இதில் கொம்பு முளைத்த குதிரை போல, இது பார்த்திங்கன்னா உலகில் கொம்பு முளைத்த குதிரை இல்லை. இந்த உலகத்தில் கொம்பு முளைத்த குதிரை இல்லை, சரிங்களா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலை, அதாவது காளை மாடு வந்து கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது என்று கூறுகிறார்கள். அப்போது இவ்வுலகில் இல்லாத ஒன்றை இருப்பது போல கற்பனை செய்து கொண்டு அதனை ஓமையாக கூறுவது தான் இல் பொருள் ஓமை அணி ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.